ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் ஃபிஷ் வாங்க வந்திருக்கோம் குளத்தூருக்கு. நம்ம டைகர் ஷால் நாஸ்க்கும் அரணாக்கும், மெயினாக டைகர் ஷால் நாஸ்க்கு தான். இது பார்த்தீங்கன்னா 3 ரூபா 50 பைசா 300 ரூபாய்க்கு சொல்லியிருக்கோம். ஸோ பேக் பண்ணிகிட்ருக்காங்க. கலர் சூஸ் பண்ண அப்படியா? தாங்காதா ரொம்ப? வீட்டுக்குள்ள தான் இருக்கும். எவ்வளவு நாள் இருக்கும்? நீங்க 2 மந்த்ஸ் வலிக்கணுங்கன்னா வலிக்கும். புரியல. எல்லாம் தாய் விளையாடுறது. என்ன வித்தியாசம் இருக்கும்? இருக்கும் இது நேச்சுரல் கலர், அது தெருவில் எடுத்து போன நாய் கச்சு போட்டுச்சு. அச்சோ, அண்ணா அதுக்கு சாப்பாடு கொடுத்துருங்கண்ணா. ஏய் பணமா, திரும்ப காலி ஆசினாங்க வந்தோம். ஹாம்ஸ்டரா? சரியான். அப்படியா? பாவம் பாப்பா, இப்படி கொஞ்சம் டைட்டா கொடுத்து. நாங்கள் வந்ததே இன்னைக்கு லேட்டு, ஸோ ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைனாக கடலாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்வீட் டிஷ் 300, இந்த கோழி குஞ்சு 2, ப்ளஸ் இதுக்கு சாப்பாடு 50 ரூபா, மொத்தமாக 50 ரூபா, ஃபில்ட்ரு 1 500 ரூபா. நம்மளோட ஸ்வீட் டிஷ்ஷை வந்து ஃபிட் பாக்ஸ் டேங்கில் போட்டு வச்சாச்சு. அப்புறம் நம்மளோட அரோனா டேங்க் வந்து 2 வாரம் அது க்ளீன் பண்ணி, இது பார்த்தீங்கன்னா இதில் லைட்டு போட்டு போட்டு கீழே பாட்டம்லலாம் ஒரு மாதிரி எல்லோ கலரில் பிடிச்சிருது ஒரு மாதிரி. இது லைட்டு போடுறதுனால தான் வருது. லைட்டு இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. இப்போ தான் கண்டினியூஸாக லைட்டு போட்டு வச்சுனாலும் இந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம பாட்டம் தேய்க்கணுன்னா மீனை வரங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இதை வந்து இந்த மாதம் எண்டு தான் ஃபுல் க்ளீனிங் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா பின்னாடி இந்த பிளாக் பேக்ரவுண்டே தெரியாத மாதிரி பிடிச்சி போச்சு உப்புக்கார. அதெல்லாத்தையும் நம்ம வந்து மீனை மாற்றிட்டு தான் க்ளீன் பண்ணணும். அதை பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து டேங்கில் ஃபுல் தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப தண்ணியை ரீஃபில் பண்ணலான்னு பண்ணிட்டு இருந்தேன். அதனால் சம்ப்பு பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஓசை போட்டு தண்ணியை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே உள்ள சம்ப்பு மோட்டர் வழியாக மேலே தண்ணி வரட்டும்னு சொல்லி கனெக்ட் பண்ணி விட்டேன். அந்த சம்ப்பு பைப்பில் வந்து ஏர் லாக் இருந்தனால தண்ணி சரியாக வரல. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிட்டோன்னா அந்த ஏர் லாக் போயிடும்ன்றதுக்காக அப்படி பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி நம்மளோட சம்ப்பு டேங்கில் உள்ள கிளாஸ் வேறு கம்மெல்லாம் ஒரு மாதிரி பிஞ்சு கிளாஸ் வெளில வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் கிளாஸை போட்டு ஒட்டி ஒரு வழியாக்கி வச்சுருக்கேன் இப்போ சம்ப்பு டேங்கை. இது வந்து தண்ணி ஃபுல் பண்ணி லைட்டு பிங்க்கை மாற்றி சும்மா வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு செட் பண்ணோம், வாங்கிட்டு வந்த ஃபில்ட்ரை. அது எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, அந்த சம்ப்பு வந்து மோட்டர் ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் அடிக்கடி ஓட மாட்டுது. ஓடாத டைம் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகாத லெவலில் தான் வச்சுருக்கோம் தண்ணி நம்ம. அதனால் சம்ப்பு ஓடாத டைமில் ஃபில்ட்ரு, அந்த சின்ன ஃபில்ட்ரு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய டேங்க்கு, அது சின்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, அது போடுவோம். இந்த ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. இது குளத்தூர் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே ரைட் சைடில் ஒருத்தர் இருப்பாப்பில். அப்புறம் நம்ம வந்து ஐயா ஐயான்னு பேசி அவர் நம்ம ஐயா ஐயான்னு பேசுவாப்பில். நல்ல மனுஷன் அவர். அவர்கிட்ட வாங்கினது தான் இந்த ஃபில்ட்ரு. லைட்டும் அவர்கிட்ட தான் வாங்கினோம். அதே மாதிரி லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு வந்திருந்தப்போ கூட இந்த பேர்ட்ஸுக்கு சாப்பாடு மற்றதெல்லாம் கூட அங்கே தான் வாங்கியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்ட்ரோட 3 அந்த ரப்பர் பின்னாடி ஒட்டுறது கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த பபுள்ஸ் வரும் பார்த்தீங்களா, அதுக்கிட்ட ஒரு சின்ன பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் ஒன்று, ஒரு எப்படி சொல்கிறது, மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிற மாதிரி.
அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து மூணு பார்ட்டிஷன் இருக்குது. ரெண்டு பார்ட்டிஷன் வச்சது பார்த்திங்கன்னா 450 ரூபா, மூணு பார்ட்டிஷன் வந்து 500. ஸோ இதுவே பெஸ்ட்டு தான். இது 3 ஃபீட் டேங்குக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது கரெக்டாக இருக்கும். இது நம்ம சம்பு ஓடாத டைமில் சுத்தமாக மோட்டரே இல்லாமல் கிடக்குதுன்றதுக்காக தான் இது போட்டேன். ஏன்னா அந்த ஏர் பம்ப் 100 ரூபா மோட்டர்லாம் சுத்தம், அது கீழேருந்து பபுள்ஸ் வரதுக்குள்ளே ஒன்றும் ப்ரெஷர்லாம் எடுக்க மாட்டேது. இதுக்கு இந்த 2 வால்ட் வச்ச பம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வேணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் இப்போ வாங்குற மாதிரி இல்லை, அதனால் சரி இதையே போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது வந்து நம்ம லைட் செட்டப்புக்காக ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து டேப் அடித்து வச்சுருந்தேன். சரி இதில் என்னத்தை கனெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, ஏன்னா பின்னாடி சம்புக்கு மட்டும்தான் ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த டேப்பை பிச்சுட்டு நம்மளோட இந்த இப்போ வாங்கியிருக்க ஃபில்ட்ரோட அந்த ப்ளக் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு டேப் அடித்து விட்டேன். அதனால் லைட் ஆன் பண்ண முடியல. ஸோ இதை நைட்டை போட்டு விட்டேன். ஆனால் அந்த கீழே நம்மளோட வேவ் மேக்கர் மேலே தான் இதை வச்சுருந்தேன் ஒரு சப்போர்ட்டுக்கு. ஆனால் காலையில் பார்த்தா இது தண்ணியில் மிதந்து இருந்தது ஸ்பாஞ்சு, ஏன்னா புதுசு இல்லையா. அப்புறம் அந்த வேவ் மேக்கரை தள்ளி வச்சுட்டு நார்மலாக கொஞ்சம் கீழே தள்ளி வச்சு டேங்க்கில் ஒட்டி விட்டேன். இப்போ நார்மலாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம கோரா டேங்க்கையும் நைட்டே க்ளீன் பண்ணிட்டேன். அது சின்ன டேங்க்கு, அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. இது டைகர் ஷால்னஸ் பார்த்தீங்கன்னா க்ரோத் உங்களுக்கே தெரியும். வாங்கிட்டு வந்ததுக்கும் இப்போக்கும் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஏன்னா இது மட்டும்தான் சிக்கன் சாப்பிட்றதில்ல, மீதி எல்லாமே சிக்கன் சாப்பிடும். இதுக்காண்டியே தான் நம்ம ஃபீட் ஃபிஷ் வாங்க வேண்டிய வேலை இருக்குது நிறையா. ஏன்னா இதுக்கு வந்து 2 வாரம் ஆகிடுச்சு நான் சாப்பாடு போட்டு போய் வாங்கலை. நான் ஃபீட் ஃபிஷ் அப்படியே விட்டேன். சரி சிக்கன் போட்டு பார்ப்போன்னு போட்டேன், சாப்பிடல. அதனால் வாங்கிட்டு வந்த கோலில் ஒரு 2 நிட்டை அள்ளி தூக்கி அதுக்கு போட்டேன். இது பார்த்தீங்கன்னா அக்வா கிளியர், 100 ரூபா. இது போட்டால் டேங்க்கு கொஞ்சம் க்ளீனாக, அதாவது பளிச்சுன்னு இருக்குன்ற மாதிரிலாம் பார்த்தேன். சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக தான் இது ஒன்று வாங்கினேன். சரி வாங்க நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நைட்டு போடுறேன், காலையில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப போட்டாலும் பிரச்சனைன்னு போட்டிருந்தாங்க. போட்டாச்சு, ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. காலையில் பார்ப்போம். இது வந்து நைட்டு நான் முடிச்சுட்டு காலையில் எடுத்த வீடியோ. உங்கள் கண்ணுக்கு எதுவும் சேஞ்சஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ எப்பவும் போல இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபில்டரை வந்து வேவ் மேக்கர்லேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே வச்சு மாட்டி விட்டேன். இப்போ நார்மலாக கரெக்டாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து நம்ம சம்பு ஓடாத டைமில் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இது இருக்குது. ஸோ கொஞ்சம் பேக்கப்புக்கு இதை வச்சுக்கலாம். சம்பு வந்து மோட்ரு கூடிய சீக்கிரம் மாற்றணும். ஏன்னா டேங்க் வந்து இந்த டேங்க்கை வந்து மற்ற ஃபிஷஸ்க்கு வச்சுட்டு அரோனாவுக்கு நான் வந்து 4x2 டேங்க்கு செய்யலான் இருக்கேன் இந்த மந்த் எண்டு. இதுக்கு வந்து அந்த ஸ்டாண்டு கட்டுவோம் பார்த்தீங்களா, சிமெண்ட்லேயே ஸ்டாண்டு மேடை மாதிரி, அது இப்போ தான் கட்டி முடிச்சிருக்கோம். நான் உங்களுக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா சம்பு டேங்க்கு கீழே வைக்கிற மாதிரியும் மேலே ஒரு டேங்க் வைக்கிற மாதிரியும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோம். அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து சீக்கிரமே நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸ்டாண்ட் ரெடி, ஆனால் டேங்க்கெல்லாம் ரெடி பண்ணோம். ஸோ டேங்க் மேக்கிங் ப்ளஸ் அதோட காஸ்ட் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதோட இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு ஒரு 4 ஃபீடிங் ஃபிஷ் போட்டேன், ஒன்று தான் சாப்பிட்ருக்கு, மீதி 3 இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.